हेलो फ्रेंड्स वेलकम टू किटीज किचन இன்றைக்கு நாம பூசணிக்காய் வறுவல் செய்வது எப்படி என்பதை பார்க்கலாம் பூசணிக்காய் வறுவல் செய்ய இந்த மாதிரி ஒரு பூசணிக்காவை எடுத்து வச்சிங்க பூசணிக்காவை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி துண்டு துண்டா நறுக்கி வச்சிங்க கூட்டுக்கு நறுக்கிற மாதிரி பொரியலுக்கு நறுக்கிற மாதிரி நறுக்கி பிறகு இந்த தோலெல்லாம் தூக்கி போட்டறவேண்டாம் ஏன்னா இதுல தான் வந்து கால்சியம் சத்து சுண்ணாம்பு சத்து நிறைய இருக்கு இதுல வந்து ரெண்டு உப்பு போட்டு நல்லா தடவி இத வந்து ஒரு ரெண்டு நாள் வெயில்ல நல்லா காய வச்சு எடுத்துறங்க இப்போ நல்லா நம்ம காய வச்சு எடுத்துட்டோம் இத ரெடி பண்ணு காய வச்சு எடுத்தாச்சு இப்போ எண்ணெய் காஞ்சி எடுத்து அந்த காஞ்ச எண்ணெயில இந்த தோல் இதல இந்த பூசணிக்காய் தோல் அது இதல போட்டு வறுத்து எடுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி வறுத்து எடுத்துறோம் இது ரெடி ஆயிடுச்சு கிட்டிஸ் கிச்சன்ல பூசணிக்காய் வறுவல் இதல மிளகு தூள் உள்ளது மிளகாய் தூள் சேர்த்து சாப்பிட்டா சுவையா இருக்கும்